தஞ்சாவூரின் பெயர் பெற்ற வழுதூர் ஜமீன் குடும்பம். குலதெய்வத்தின் ஆசி பெற்ற ஜோதிட பரம்பரையின் இப்போதைய தலைமுறை ஜோதிடர் வழுதூர் நாராயணன். இத்தலைமுறையின் குலவிளக்கு ஜோதிடரின் மனைவி ரதி தேவி. இவர்களின் ஒரே புதல்வன் சின்னத்தம்பி. ரதி தேவியின் தாம்பத்திய காலம் 11 வருடங்கள் தான் என்று நாராயணனே கணித்திருந்தார். இருந்தாலும் முறைப்பெண்ணான அவரை அவரே மனம் புரிந்தும் கொண்டார். அவ்விதியை ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை தர வேண்டி இறைவனிடம் தினமும் பிரார்த்தித்தார் தவறாமல். தாயின் மரணம் அணைத்தது அந்த வீட்டின் விளக்கை மட்டுமல்ல, இந்த பிஞ்சு மனதின் வெளிச்சத்தையும் தான். தாயே என்ன மட்டும் காப்பாத்து. எஸ், ஹலோ, நரேன் ஹியர். அடுத்த மாசம் 12/10/32/11 அப்போ அப்பாயின்மெண்ட் தரேன். ஓகே, இந்த வாரமா? உங்க தலைக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அட புரியுதுங்க, டாக்டர் யூசப் அலி சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? வேற என்னன்னு சொல்ல சொல்றீங்க? வர புதன்கிழமையில இருந்து 2 வாரத்துக்கு குருக்கள் ஸ்டேட்ஸ்ல இருப்பாரு. இன்னைக்கா? இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏதாவது ஒரு டிவி சேனல் ஆன் பண்ணி பாருங்க. 12 வருஷத்துக்கு முன்னால பிரபல வழுதூர் குருக்கள் ஐயா தலைவரோட ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து சொன்ன விஷயங்கள் நடந்த நாளியா இது. அன்னைக்கு தலைவர் சனி பிடிச்சு பரதேசிய அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. ஆனா இந்த வருஷம் ஆட்சியில 234 தொகுதியிலயும் ஜெயிச்சு முதலமைச்சரா வருவாருன்னு அன்னைக்கு எங்க குருக்கள் சொன்னாரு. இன்னைக்கு அது பளிச்சிருச்சு பாத்தியா? ரிசல்ட்ட பாத்தீங்கல்ல, எதிர்கட்சிக்காரங்க கோட்டைக்குள்ள வர்றதுக்கு ஒத்த சீட்டு கூட இல்ல. எதிர்கட்சிக்காரங்க இல்லாம சட்டசபைய சுவாரஸ்யமா நடத்த முடியாதுன்னு தலைவர் முடிய பிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி குருக்களோட ஆசீர்வாதத்தை நேர்ல வாங்கணும்னு தலைவரோட புள்ள எங்க குருக்களை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்காரு. என்ன இப்ப புரியுத? அதனால ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் யூசப் அலி, சோ சாரி. பூமியில வாழற விதி இருக்கிற அந்த அற நாழிகைக்குள்ள 6000 கோடி மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற சூரியனுக்கு கூட கேடு விளைவிக்கிற மனுஷனுக்கு சொந்தமானது கேவலம் 6 அடி மண்ணுதான். சம்பாதிக்கிறதும் மாய, எல்லாம் மாய. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப ரிலீஃபா இருந்தது. ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் நான் நிச்சயமா சொல்றேன் சார், அவர் கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்கு இங்க வருவார். அவர் சார்பில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்க வந்து இந்த அம்மனை தரிசிக்க நல்ல நேரத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா வருவாரு. நான் என்ன கடவுளோ இல்ல மாயக்காரனோ இல்ல, முற்பிதாக்கள் செஞ்ச புண்ணியமும் வழுதூர் அம்மனோட ஆசீர்வாதமும் தான் என்ன வாழ வைக்குது. சர்வலோக நன்மைக்காக தினமும் நான் பிரார்த்திக்கிறேன். கடவுள் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் பலிக்குது என்னுடைய வாக்குகள். அம்மா மகமாயே, எண்டே மோனே, முன்னாலு அஞ்சு. அது சரி, நேரம் கட்ட நேரத்துல இங்க என்னடி வேலை பண்ணிட்டு இருக்க? வெளியில 8 கருப்பு பொண்ணுங்க இருக்குன்னு நீங்க நினைக்க சொன்னீங்க. ஆமா, எங்க வீட்டுல கீழே தான் ஊத்துவோம் பூனைங்களுக்கு பாலு. அவங்கதான் கருப்பு பூனைங்க,
பார்த்தல்ல போயே ஒரு கருவாடு துண்டு எடுத்துட்டு வா. ஐயோ இந்த வீட்ல எப்படி கருவாடு குடுக்குறது? ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? இட்லியா இடியப்போ இத சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள போய் சிக்கிக்குமே. எலி கடிச்சதெல்லாம் வச்சிருக்காங்க. மேம், நளினி மேம், இத வர வர வாங்க. என்னது இது? வாட் இஸ் திஸ்? நான் காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு கஞ்சி தான் குடிப்பேன் உங்களுக்கு தெரியும்ல. ஐயோ இன்னைக்கு இங்க கஞ்சி செய்யலையே. ஓ ஷிட், வாட் இஸ் தி ரீசன்? என்னது ரீசன்? இன்னைக்கு காலையில இருந்து ஒரே கூட்டம், கஞ்சி வைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. எனக்கு கஞ்சி வேணும். கண்டிப்பா வேணுமா? அது இல்லாம என்னால முடியாது. பழக்கம் ஆயிடுச்சுல்ல. தாச்சாயினி, ஒரு அஞ்சாறு இட்லிய மிக்சியில போட்டு கஞ்சிய காய்ச்சி கொடு. இவருக்கு அதுதான் கரெக்ட். இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போச்சு. மிஸ்டர் நரேன், எனக்கு உடனடியா குறுக்களை பார்த்தே ஆகணும். என்ன சார் பேசுறீங்க? மினிஸ்டர் ஆக போறவரு ஐயா கூட உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சாதாரண காகி சட்டை போட்ட உங்களை எப்படி உள்ள விட முடியும்? காலங்காத்தால வண்டிய மடக்கி மாமூல் வாங்கிட்டு மாமூல போக வேண்டியது தானே? குருக்களை பார்த்து ஜோசியம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப போலீஸ்காரங்களா மாமூல் வாங்குறீங்களா? ஏ மிஸ்டர், எனக்கு உடனே குருக்களை பார்த்தாகணும். அது ஜோசியம் பார்க்க இல்ல. வேற எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு குருக்களை ஐயா முன்னாடி போய் நின்னு? சிங்கத்தை கூண்டுல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுடான்னு அவர்கிட்ட சொல்ல போறிய? இது ரொம்ப சீரியஸான மேட்டர். சின்ன தம்பிய பத்தினது. அப்பா நினைச்சாதான் புள்ளைய தடுக்க முடியும். சின்ன தம்பி காலையில வேகமா கார் எடுத்துட்டு போகும் போதே நான் கெஸ் பண்ண, அந்த வேகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சது. அது சரி, ஆமா இன்னைக்கு என்ன பிரச்சனை? சும்மா சொல்லுங்க சார். ஓ, கமிஷனர் ஆபீஸ்ல பாம் வச்சுட்டானா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஏதாவது போலீஸ் ஆபீசரோட தலைய வெட்டி எடுத்துருவேன்னு போன் பண்ணி மிரட்டினானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் சர்வீஸ் துப்பாக்கி எடுத்தா கூட அசைய மாட்டான் சின்ன தம்பி. ஆனா அதே சின்ன தம்பிய அடக்க இந்த போலீஸுக்கும் தெரியும். ஆனா என்ன பண்ண, வழுதூர் குறுக்களோட பையனா வந்து பிறந்துட்டானே, பிளீஸ் எனக்கு அவரை பார்த்தே ஆகணும். நீங்க இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா ஒரு 5 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, தேங்க் யூ. ரைட், அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஐயா, டிஎஸ்பி இங்க வந்திருக்காரு, சின்ன தம்பிய பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா? சார், ஒரு விஷயம். நீங்க வாங்க. வணக்கம். வணக்கம். அப்ப நான் வரையா? நல்லது, வரையா. நீங்க உட்காருங்க. என்னாச்சு? மேட்டர் என்னன்னு சொல்ற? ஒரு தடவை போனை கட் பண்ணா மறுபடியும் அன்னைக்கே கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படியெல்லாம் திட்டணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் திட்டுங்க. உன்னை திட்டுறதுக்கு பதிலாக நான் செவத்தில் போய் முட்டிக்கலாம். பரதேசி, நீ ஒரு புட்டா பையனு, குருக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் உன் வேலையை. என்கிட்ட சக்கரபாணி, சின்ன தம்பி எங்க? அங்கிள், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகே தானே? Everything okay. எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அங்கிள் தான் சின்னவோட பலம். ரொம்ப புகழாதற அங்கிள், சின்ன தம்பி கூட்டிட்டு வந்துருவான்ல? அதுல என்ன சந்தேகம்? உன் கை கால கூட நீ நம்பாம இருக்கலாம், ஆனா சின்ன கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா முடிச்சிருவான்.
ஏய் அவனை விடாதடா புடிடா புடிடா ஏய் புடி ஏய் சீக்கிரம் சீக்கிரம் போ. எங்க தங்கச்சியோட வாழ்க்கைய காதல்ன்ற பேர்ல உங்க பையன் அநியாயமா அழிச்சிட்டான். எங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போச்சு, அவனை சும்மா விட மாட்டோம். அவனுடைய ஜாதகத்தை கணிச்சதே நான் தான். ஜாதகம் கணிச்ச என் கையால அவனுக்கு காரியம் செய்ய முடியாது. அவனோட விதியை மாத்துறதுக்கு என்னால முடியாது. அவமானப்பட்டு வந்து நிக்கிற உங்களுக்கு என்னால ஒன்னும் செய்ய முடியல. வேண்டாம், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வாங்க. நாங்க அவனை விட மாட்டோம். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வயிறு நிறையறதால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு வேலைக்காரியா இல்ல, அம்மா இழந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவா தான். உன்னோட பாசம் கூட அவனை திருத்தல இல்ல. அவனோட விதியை திருத்தறதுக்கு வழுதூர் அம்மனால கூட முடியல. அப்புறம் எப்படி உன்னால முடியும்? அம்மா அகமாய் டேய், நீ ஒரு காலம் உருப்பிட மாட்டே, உருப்பிடவே மாட்டே. இங்க பாருடா, நான் ஒரு வேலைக்காரியா இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன ஒண்ணுமே நடக்கலங்கறியா? ஒண்ணு நடக்கல. டேய், எனக்கு ஒரு அக்காவும் மூணு பசங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கேன்னா, நீ திருந்தி நல்லவனா வாழறத பாக்கிறதுக்காக மட்டும்தான். இல்லடா, நீ உருப்படவே போறதில்ல. டேய், நம்ம உறவு முறிஞ்சிருச்சு. நான் போறேன்டா, இனிமே இங்க வரமாட்டேன். ஆண்டி, ஐயோ தோடா, நீ இனிமே என்ன ஆண்டி கூப்பிட வேண்டாம். வேலைக்காரி வேலைக்காரி நளினி வேலைக்காரி நளினி நீ அப்படி கூப்பிடுறதுக்கு நான் இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அம்மா அம்மா, என்ன அம்மா, உங்க அக்காவோட பொண்ணுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகிங்க தானே? மூத்தோட பேசாம நான் கல்யாணம் பண்ணிட்டுமா? அதுக்கப்புறம் எங்க சண்டை போட்டு போக மாட்டீங்கல்ல? ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ இத சொல்லி இருந்தா நடக்க போறது இல்லன்னு தெரிஞ்சிருந்தாலும் என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். இப்ப என்ன மனசுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஆனா அன்னைக்கு நீ இந்த அளவுக்கு பொறுக்கியா இருக்கலையே. தாயே மகமாயி, இவனுக்கு நீ தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். மகமாய்க்கு இங்க எந்த வேலையும் இல்ல, எல்லா மனுஷங்களோட பிரச்சனை தான். இப்போதைக்கு நீங்க என்னோட பிரச்சனைகள்லாம் பார்த்து இங்கே இருந்தா போதும். காலையில இருந்து நீ ஒண்ணு சாப்பிடல, சாப்பிடலாம். கண்மை ஸ்டிக்கர் போட்டு சாந்து கண்ணாடி வளையல், கண்ணாடி வளையல் சாந்து, ஹேர் பேண்ட் கிளிப்பு, கண்ணாடி வளையல் ஸ்டிக்கர் போட்டு கண்மை பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல், பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல், பொட்டு சாந்து கண்மை பொட்டு ச
சாந்து கண்மை கண்ணாடி வளையல் பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல் அடியே டுபுக்கு பொட்டு சாந்து கண்மை கண்ணாடி வளையல் நான் உன்ன காட்றேன் அப்படியா நிறுத்த எங்கிட்டே வா எங்க காட்டு என்னமோ காட்டுறேன் சொன்னியே காட்டுங்கிறல்ல நான் காட்டுமா ஏய் நான் காட்டுறேன் ஐயோ வேண்டாம் ஒண்ணு ஆம்பளை மாதிரி நட இல்ல பொண்ணு மாதிரி இரு என்ன புரியுதா தலையே தலையே ஆட்டாம கிளம்புற வழிய பாரு படியேடு இவ பொம்பளை மாதிரியா நடக்கிற ஆம்பளை மாதிரி நடக்கணுமா அது எப்படி நடக்கிறது என்னால அந்த மாதிரி நடக்க முடியல எப்பவும் போல நடக்கிறேன் மைத்திலியக்கா நில்லு அவசியம் இல்ல ஏற்கனவே எடுத்ததற்கு கொஞ்சம் குண்டாயிட்ட பாரு நான் ஒண்ணும் போய் சொல்லல உடம்பு ஏறி போச்சு என்னடா தம்பி இந்த நேரத்துல இப்படி விழுந்து விழுந்து படிக்கிற இம்போசிஷன் பனிஷ்மெண்ட் யார் கொடுத்தா மாஸ்டரா இல்ல டீச்சரா மாஸ்டர் அவரை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் உன்னோட அம்மாவுக்கு தேவையில்லாம தலைவலிய கொடுக்காதடா டேய் படிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு மைத்ரியக்கா மாடியில இருக்காங்க என்னக்கா என்ன ஏதோ அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னீங்களாமே கீதாவுக்கு ரெண்டு சுடிதார் தேய்க்கணும் அவ நீ தைச்சாதானே போட்டுக்குவா இவனுக்கு ஒரு டிரவுசருக்கான அளவு எடுத்துக்க டேய் தம்பி வா பனின்னு தூக்கு வா தூக்கு எனக்கும் ஒரு டிரவுசர் உடனே தச்சாகணும் சரி நீ போய் படி இந்த துணி சீக்கிரமா தச்சு கொண்டு வந்துரு சரிங்கக்கா கோபிகா கொஞ்சம் இங்க வாய என்ன அது நானும் இவன மாதிரி ஒரு ட்ரௌசர் போட்டா எப்படி இருக்கும் சூப்பர் ஆம் சமர்ப்பிங்க அப்ப அளவு எடுத்துட வேண்டியதானே கம்மு அளவு எடுறி செல்லக்கிளி போயிடுச்சு
கோபிகா, அம்மாடி கோபிகா, கோபிகா, அம்மாடி, ஏ கோபிகா, ஐயோ அம்மா பிசாசே, மூஞ்சில சாயத்தை புசிட்டு வந்து ஏன் இப்படி பயமுறுத்துற? கோபிகா எங்க? விஷயம் என்ன சொல்லு? மனசாட்சியே இல்ல, சரியான கல் நெஞ்சு. யாரு கோபிகாக்கா? ஐயோ அவளுக்கு இருக்கிற நல்ல மனசு உங்களுக்கு கூட இல்ல, அதனாலதான் அவளை தேர்றேன். பின்ன யாருக்கு கல் நெஞ்சு? அந்த வட்டிக்கு பணம் குடுக்கற டேனியல் இருக்கல்ல, அவன நான் விட மாட்டேன். டேனியலா? ஆமா, அந்த பரதேசிதான். அவன் என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். அந்த வண்டியை வச்சுதான் நான் பணம் நடத்துறேன். நீங்க அவளை பார்த்து ஓடி இருப்பீங்க, இல்லன்னா அவங்க அப்படி செய்ய போறான். என்ன 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 சொன்ன? தா உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கல, அவளை கேட்டு பாரு. இவங்க பணம் குடுக்கலன்னு இவங்க வீட்டு பசுமாட்ட ஓட்டிக்கிட்டு போயிட்டான் அந்த விளங்காத பைய. ஏன் இவங்க அப்ப ஓடுனதுனாலயா? ஏ சரசு, என்ன பேங்க்காரங்க வாங்குற அளவு கூட அவன் வட்டி வாங்குறது இல்ல. நாங்களும் அவங்கிட்ட பலமுறை பணம் வாங்கி இருக்கோம், கரெக்டா நாம திருப்பி குடுக்கணும். இல்லன்னா அவன் நம்ம வீட்டுல இருக்கிற கிரைண்டர் மிக்ஸி ஏன் சவரம் பண்றானே பாஸ்கரே, அவனோட சவர கத்தியை கூட எடுத்துட்டு போட்டா விளங்காத பைய நாசமா போயிடுவான். சரி, நீ கோபிகா எதுக்கு தேர்ற? அதே நான் அவகிட்ட பேசிக்கிறேன், உங்ககிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்ல. அம்மாடி கோபிகா, கோபிகா எனக்கு ஒரு உதவி செய்யண்டே. என்ன? இல்ல நீயும் அந்த டேனியல ஒருத்தருக்கு ஒருத்தரு. இப்ப என்ன சொல்ல வர? இல்ல நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, வண்டியே குடுத்துருன்னு நீ சொன்ன குடுத்துருவாண்டே. என் வண்டி அவன் எடுத்துட்டு போயிட்டாரு அதானே? கையில பணம் இல்லன்னா அதை டேனியல் கிட்ட எடுத்து சொல்லணும். என்ன புரியுதா? அதை விட்டு இப்படி ஒளியெல்லாம் கூடாது. அம்மாடே, எத்தனை தடவை அவங்ககிட்ட எடுத்து சொல்றது? நான் போய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அவனை பார்த்த உடனே நான் இப்படி மெதுவா தான் நடந்தேன். எப்படி நடந்த? இப்படி இப்படி இப்படி. உண்மையா சொல்லு, இவ்வளவு மெதுவா நடந்த? முதல்ல இப்படிதான் நடந்த. அவன் முறைச்சு பார்த்த உடனே கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துனேன். இப்படி இப்படி. அவர் முறைச்சு பார்த்தப்ப எப்படி நடந்த? அவன் மறைச்சு பார்த்தப்ப இப்படி. பின்னாடியே வந்தப்போ இரு வரண்டி, பசி உங்களுக்கு மட்டும் இல்ல, பொழுது விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் ரெண்டு கட்டிங் மட்டும்தான் அடிச்சிருக்கேன். நீ அந்த ஜாதி சங்க தலைவரோட பசு தானே, அதனாலதான் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இவ்வளவு அமக்கலம் பண்றியா? ஓ மடி அதுக்குள்ள நிறைஞ்சிருச்சா? எப்படி நிறையாம இருக்கும், வெள்ளக்காரனோட வம்சமாச்சே. யாரும் சத்தம் போடாதீங்க, இனிமே ரெண்டு பெக்கு போடாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. இரு இத குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி போடாம கையெல்லாம் எப்படி உதறது பாரு. பாட நிம்மதியா தண்ணி கூட அடிக்க விட மாட்டானுங்களே. ஹலோ டேவிட், புரியுது சொல்லு. மிக்சி தானே? இருக்கு இருக்கு, ஒரு நிமிஷம் லைன்ல இரு. டேய் நம்பர் ஒன் கம்பெனிடா, நீ என்ன சொன்ன? 1500 ரூபாயா? போடாங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் ஏத்தி சொல்றா. நீ ஒரு நிமிஷம் இரு, இதோ வரேன். டேனியல் வரா, நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடு. சொந்தக்காரங்க வந்து வட்டி காசு கொடுக்கும் போது இந்த பொருளை நம்ம திருப்பி கொடுக்கணும்.
சரசோட வண்டிய தூக்கிட்ட போல நான் விடுவனா? நல்லா இருக்கு, புள்ளையும் வைக்கோலையும் அள்ளிட்டு வர்றதுக்கு இந்த வண்டி சரியா இருக்கும். ஹலோ, மிக்சியா? அப்பா, அப்ப நீ இந்த மிக்சி எடுத்து வித்துட்டியா? நீ என்னடா தேவையில்லாம உளற? போன்ல டேவிட். டேய், அது மிக்சி இல்லடா, மிக்சிங். டாஸ்மாக்ல இருக்க டேவிட்ரா, ராத்திரி ரம்மு வாங்கும் போது அவன் ஒண்ணு சொன்னான், குடிக்கும் போது தண்ணிய ஊத்தி மிக்ஸ் பண்ணுமாமா. பாசக்காரண்டா, மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கிறேன்னு சொன்னா போதும். அப்பா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, அது திருப்பி கொடுக்க வேண்டிய பொருள். போல போய் வேற வேலை இருந்தா பாரு, சரக்கு அடிக்கிற மூட கெடுத்துக்கிட்டு. இப்படியே போச்சுன்னா மொத்தமா முழுகிடும். இங்க இருங்க. டனி கத்தாத, இங்கதான் இருக்கேன். நீ ஓசில ஒரு கட்டிங் போட்ட வேண்டியதா? தண்ணி எடுத்துறாதயா. அடங்குக்க முக்க என்ன ஜென்மம் இது? சுதிய கொஞ்சம் ஏத்திக்கிற தலை. சொந்த செலவுல சூனிய வச்ச மாதிரி ஆயிடுச்ச. உங்க அப்பனை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குடி. நீ அந்த ஓடுகாலிக்கு சப்போர்ட் பண்ணி தானே இங்க வந்திருக்க? நான் சொன்னாதான் நீ கேப்பேன். அந்த அக்கா தான் சொன்னாங்க, அதான் வந்த. நீ சொல்லிட்டல, வண்டியை கொடுத்துற. அந்த அக்காவும் வந்திருக்காங்க. அடச்ச, சுத்த டூப்ளிகேட், ஏறவே இல்லை. ஓ லெவலுக்கு எலி மருந்து தான் சரியா வரசகா. நீங்க வா, அசலும் மட்டும் சீக்கிரமா கொண்டு வந்து கொடுத்துடணும். சரி சரி, வண்டி எடுத்துட்டு போ. வேண்டாம் வேண்டாம் சொல்லி பார்த்தோம், கேட்காம உன்னோட இந்த அப்பா இருக்கான் பாத்தியா, என்ன குடிக்க வச்சு குடிக்க வச்சு இந்த லெவல கொண்டு. சரசு, போக வேண்டியிருக்கும். அப்படிவா வழிக்கு. ஓகே பாய். என்ன வாட்டா, பாய் பாய் பாய். உனக்கு இப்ப திருப்தி ஆயிடுச்சா? திரும்பவும் சரக்கு வாங்க போகணுமே. டானி, கொள்ளையடிச்ச வட்டி பணத்துல இருந்து கொஞ்சம் கடவுள் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாருன்னு நினைச்சுக்கோ. புரியுது புரியுது, நல்லா புரியுது. ஏழைங்களோட சாம்பு பணம் நமக்கு வேண்டாம் டானி, நம்மளோட சின்ன சின்ன கனவுகள் தானே, அதுக்கு தேவையானதை கடவுள் இப்பவே குடுக்கறாருல. எனக்கு புத்திமதி சொல்லாத. சொல்லுவேன். இங்க பாரு, நாளைக்கு உன்னோட சேர்ந்து வாழ போறது நான் தான். அதனால இப்ப நான் என்ன சொல்றனோ அத நீ கேட்டு நடந்தாலே போதும். இல்லனா இந்த தாடியை பிச்சி எடுத்துடுவேன். புரியுதா?
எதுக்குடா பரதேசி இவ்வளவு அவசரமா கூப்பிட்டேன்? ஃப்ளைட் புறப்படுறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. சிகாகோக்கு போறது ஃபர்ஸ்ட் டைம். யாரே, இந்த வீட்டில் இருக்கிற குருக்களையா தானே? இல்ல, இந்த நரேன். தட் இஸ் வை. இஸ் இட் ஓகே சக்கரபாணி? சிக்காகோ இல்லடா, சந்திர மண்டலத்துக்கே போனாலும் மரமண்டம் மரமண்டம் தான். ஐயா எங்க இருக்காரு? ஐ எம் நாட் மரமண்ட, ஐ எம் ஜீனியஸ். என்ன உடனே வர சொன்னீங்க? சின்ன தம்பி ஏதோ பார்க்கணும்னு தோணுச்சு. அம்மா எங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரு, கூப்பிடுறேன். வேண்டாம். உத்திரடாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவோட பலம் அதிகரிக்கிற நேரம் இது. அது மட்டும் இல்ல, கண்டக சனியும் கூடிரும். தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு எதிரியோட ஆயுதத்துக்கு முன்னால் கூட நிக்க வேண்டி வரும். 28வது பிறந்த நாள்ல கணபதிக்கு முன்னால எல்லாம் போட்டு ஒரு உருளை சாப்பிட்டா அப்புறம் என் பிள்ளைக்கு பஞ்சமகா யோகம்தான். வழுதூர் பரம்பரையோட பேரு வானளவுக்கு உயர போறது என் மகனாலதான். ஒன்னும் பயப்பட வேண்டாம், அவன் உங்க வழுதூர் பரம்பரையாச்சே, அந்த வழுதூர் அம்மன் காப்பாத்துவா. என்னோட நம்பிக்கையும் சமாதானமும் அவங்க மேல மட்டும்தான். சக்கரபாணி ஐயா, அவனோட தோஷம் அவனை தப்பு தண்டா செய்ய வைக்கும். சண்டை போடாம அவனை அந்த வழியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சோம்னா அம்மன் அருளால தலைக்கு வர்றது தலப்பாகையோட போயிடும். தயவு செஞ்சு நீ எப்பவும் அவனோடயே இருக்கணும். கவலையே படாதீங்க, நான் கூடவே இருக்கேன். அவன் நான் வளர்த்த பையங்க ஐயா, யாருக்கு மரியாதை கொடுக்கறானோ இல்லையோ என்ன பார்த்தா அவனுக்கு ஒரு பயம்தான். ஒரு பெக் உள்ள போக வரைக்கும் தான் உனக்கு மாமாங்கிற மரியாதை எல்லாம் இருக்கும். எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. எதுக்கு இப்ப குரில மாதிரி சிரிக்கிற? நம்ம குருக்கள் ஐயா ரொம்ப புத்திசாலி. இந்த 10 செக் சைன் பண்ணிருக்காரு, 2 வாரத்துக்கு இது போதும்ல. இது ஒண்ணு இப்ப அவசியம் இல்ல, இருந்தாலும் ஒரு சேஃப்டி சைடுக்கு இருக்கட்டும். இத நீ இங்கே வச்சிரு, போகும்போது நான் வாங்கிக்கிறேன். ஓகே ஓகேன்னு சொல்லாத, சரின்னு சொல்லு. என் சின்ன தம்பிய நீதான் பாத்துக்கணும், அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காக்கணும் தேவி. அவனை உங்ககிட்டதான் ஒப்படைக்கிறேன் தாயே மகமாயி. பின்னாலே வாங்களேண்டா. நீ யாரோ நான் யாரோ எல்லாரும் ஒண்ணுதான் பெண்ணா சத்தேவகாண்டா. தேகம் தொட்டு சம்சார சங்கீதம் பாடிடவா. மஞ்ச தண்ணி நெஞ்சுக்குள்ள தெளிக்கிறாளே. குந்திரனா சந்திரனா மாறி நீயும் வந்திடு, என் மனச கிட்ட வந்து எட்டி எட்டி பறிச்சுடு. தேவதனியோ உர்வசினியோ மயக்க மரோ மோகினியோ, இப்படி ஒரு பெண்ணாலே தானே இதயம் தான் மாறிடுதோ.
காலேஜ் கலக்கல டீனேஜ் வந்திருக்கு பின்னால வாங்கலேண்டா. நீ யாரோ நான் யாரோ எல்லாரும் உன்னே தான் பெண்ணாசி தேவதாண்டா. வெயிலே சருகு போல இவளாலே நான் இன்னும் ஆயிரனே. ஓடையில பூவ போல உன்னால என் தேகம் வாடுதேடா. ஐயோ நெஞ்சுக்குள்ள மத்தா பத்தா புறமோ இந்த புறமோ எந்த புறமும் சொந்த புறமே வந்து பழகு. பம்பு எதுக்கு வந்த பிறகு சொந்தம் இருக்கு. தேவதனியோ உர்வசினியோ மயக்க மரோ மோகினியோ இப்படி ஒரு பெண்ணாலே தானே இதயம் தான் மாறுதோ. காலேஜ் கல்ல கலக்கா டீனேஜ் வந்துருச்சு பின்னாலே வாங்கலேண்டா. நீ யாரோ நான் யாரோ எல்லாரும் கண்ணில மின்னல் தெரியுதே. அவளும் தான் கண்ணடிச்ச பூமி ஏறியுண்டா. முந்திரி தோப்பிலே புத்தம் கொடுக்கவா. என்னோட உசுருந்தா தன்னாலே இயங்குதே. கண்ணுக்குள்ள காமம் வச்சு காதல் செய்யும் கண்ணி பொண்ணு. எடுத்த எடுப்பில் காதலிக்க வந்து நின்னவனே. எவ கிடைச்சாலும் ஓடி போக காத்திருப்பவனே. காலேஜ் கல கலக்க டீனேஜ் வந்துருச்சு பின்னாலே வாங்கலேண்டா. நீ யாரோ நான் யாரோ எல்லாரும் உன்னே தான் டானியல். டானி உள்ள வாங்க. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பணம் வாங்க வரும்போது டானி உனக்கு தெய்வமா தெரிஞ்சான். வட்டி வாங்க வரும்போது மை போட்டு தேடினாலும் உன பிடிக்க முடியல. உன் பொண்டாட்டி என்னடானா என்ன பேய் பிசாச பாக்குற மாதிரில பாக்குற? பொண்டாட்டி பத்தி எல்லாம் பேசாத. இந்த உன் பணத்தை முதல்ல புடி. கரெக்டா இருக்கா? இனி என் பசுவை கொண்டு போலாம்ல. தாராளமா கொண்டு போ. என் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் உன் பசு இருக்கு. ஆனா எங்க அப்பா இருக்காருல்ல, அத புள்ள மாதிரி பாத்துக்கிறாரு. சரி அவுத்து கூடு, அத நான் பாத்துக்கிறேன். யோ அப்பா அத மேய்ச்சல் கொண்டு போயிருக்காரு. தின்னுட்டு இருக்கிறது என் பசு இல்ல உன்னோட அப்ப. என்னையா சொல்ற? மேட்டர் சொல்ற. அந்த பசுவை கூட்டிட்டு வாங்கப்பா. அதை வாங்கறதுக்கு சொந்தக்காரன் வந்திருக்கான். பசுவுக்கு வேற சொந்தக்காரன் வந்துட்டான். அவனை போய் வேற பசு வாங்கிக்க சொல்லு. அப்பா ஹலோ ஹலோ ஹலோ. இது என் குழந்தை மாதிரி நேரத்துக்கு தீனி போட்டுறேன்னு. பாலை வித்துதான் நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களை பட்டினி போட்டா கூட இதை நான் பட்டினி போட மாட்டேன். டே பழனி, நான் டவுனுக்கு போறேன். இருட்டுறதுக்குள்ள நீ வீட்டுக்கு போற வழிய பாரு. நாங்களும் கோச்சுக்க மாட்டியே. உங்க அப்பனோட காலை உடைச்சு வீட்டுல படுக்க வச்சிரு, இல்ல வருங்காலத்துல நீ பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கும். சம்பாதிக்கிறது புள்ள, செலவு பண்றதெல்லாம் அப்ப. என்னடா செல்லக்குட்டி? வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட சண்டை போடாதடா. இங்க பாரு, உன் சந்தோஷம் தான் இந்த அப்பாவோட சந்தோஷம். சும்மா என் கோவத்தை கலராதீங்க. அதனாலதான் நான் கொண்டு வர ஊருக்காரங்க பொருள் எல்லாம் நீங்க வித்து குடிச்சு என் மானத்தை வாங்குறீங்க. டேய் ஜல்லகுட்டி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். வேற யாருகிட்ட பேசுவேன்? என் வாயில ஏதாவது வந்துட போகுது.
இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் எங்க தான் கொட்றீங்க? ஏதாவது சின்ன வீடு இருக்கா? என்ன சவுண்டே காணோம்? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நான் உங்களுக்கு சர்ச்சில இருந்து கிடைச்ச அனாத குழந்தை தானே, என்ன வேணா பண்ணலாம் இல்ல? அப்பாவோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட வேதனை இருக்குடா, அத நீ தேவையில்லாம கிளறி விடாத. ஒரு பொண்ணு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு நாலு நாள் இருக்கும்போதுதான் ஒரு சர்ச்சுக்கு முன்னால நீ எனக்கு கை குழந்தையா கிடைச்ச. உன்னோட அந்த அழகான சிரிப்பை பார்த்த உடனே உன்னை விட்டுட்டு வேற மனசு வரல. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட உன்னை பத்தி சொன்னதும் அவ அதுக்கு சம்மதிக்கல, வேண்டான்ட்டா. அப்ப நான் முடிவெடுத்தேன், இனிமே என் வாழ்க்கையில நீ மட்டும் போதும்னு. அந்த அப்ப முகத்தை பார்த்து கேக்குற இல்ல, சின்ன வீடு வச்சிருக்கீங்களான்னு. என்ன மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க கூடாது. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தேவதை இருக்கல்ல, அவளை நீ எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும். அதுக்காகத்தான் இதை நான் வாங்கினேன். இந்த தாலியை வாங்குறதுக்காகத்தாண்டா சில சமயங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுத்தேன். என் மகனுக்கு ஒரு துணை, அவனுக்கு ஒரு குடும்பம், அதுதான் என் ஒரே ஆசை. உனக்கு இத கூட நான் செய்யலைனா நான் ஒரு அப்பனா? உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பசு இது, கொஞ்சம் கூட அடங்கி நிக்கவே மாட்டேங்குது. சரி சரி சரி. என்ன பால் இவ்வளவு கம்மியா வருது, திங்கிறது கிட்ட கொடுக்க மாட்டானோ? மாமா, ஐயோ மாமா, சீக்கிரம் அந்த கொள்ளை பக்க கதவை தரங்க. என்னமோ ஆச்சு, தரங்கன்றல. நடக்குதோ, நான் இப்ப இங்க வந்ததுனாலதான் இவ கையும் கழுவமா மாட்டிக்கிட்டான். இருந்தது எங்க போச்சு? ஒருவேளை இங்க கட்ட மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போய் பாப்போம். இங்கேயும் இல்லையே, எங்க போச்சு? இன்னொரு பசு இங்க இருந்தது. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பசு தானே? அத நேத்தே வித்துட்டேன சரசு. நீ எவ்வளவு பெரிய திருடி! ஐயோ, நான் திருடின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நான் உதவி செய்யதான் வந்தேன். காலங்கத்தால பால கறந்து நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் முன்னாலே வந்து உங்களுக்காக பால கறந்து வச்சேன். செய்யற முள்ள மாதிரித்தனமெல்லாம் செஞ்சுட்டு பெரிய உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? தப்பு செய்யறவங்களை மன்னிக்கணும்னு தானே உங்க கடவுள் சொல்லிருக்காரு. என் கடவுள் அப்படி சொன்னாலும் உன் கடவுள் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என் கடவுள் உன்கிட்ட வந்து என்ன சொன்னாரு? உன்ன மாதிரி முள்ள மாதிரிங்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லிருக்காரு. பால திருடினதும் இல்லாம இங்க வந்து பிரசங்கம் பண்றியா? கூடி பால கூடி கரந்த பால கூடி. நான் குடிக்கற ஐயோ, என்ன கற்பனைக்கு வரானே? ஐயோ, ஓய் மூடு.
நாளையில இருந்து காம்புல நெய் போட்டு கறந்தைன்னு வச்சுக்க, நிறைய பால் கிடைக்கும். நீயே வந்துச்சுரே. ஏய் டானி, டானி எந்திரடா. ஏய் எந்திர எந்திரல. படி. அப்படியா? அம்மா, அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லு. தேவையில்லாம சண்டையில படாத. எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ போய் படி. துணி இன்னும் தைச்சு முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா. நான் இன்னைக்கு நம்ம கல்யாண புரோக்கர் கந்தசாமி அண்ணனை பார்த்தேன். என்ன, ஏதாவது சம்பந்தம் கொண்டு வந்திருக்காங்களா? அவர்கிட்ட ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னாரு. உன்னோட ஜாதகத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. என்னோட ஜாதகமா? நீ தானே மூத்தவ. கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் தானே? விருப்பமா? எனக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நாளைக்கே கந்தசாமி அண்ணன்ட்ட சொல்லிட்டுமா? என்னோட கல்யாணத்துக்கு புரோக்கர்லாம் வேண்டாம். நேரம் வரட்டும், அப்ப நானே சொல்றேன். நெல்லு. ஆமா, உன் முடிவுதான் என்ன? ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது யூனிஃபார்ம் வாங்க காசு இல்லாம டைலர் கடை முன்னாடி அன்னைக்கு வேதனையோட நான் ஒரு முடிவு எடுத்தேன். டைலரிங் கத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு மிஷினை வாங்கணும். அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நான் எடுத்த அந்த முடிவு சரியா இருந்துச்சு. இப்ப எனக்கு வயசு 21. எனக்கு தெரியும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி வாழணும்னோ யார் கூட வாழணும்னோ தெரியும். அம்மா, அக்கா என்னக்கா இது? முதல்ல டீயை எடுத்து குடிங்க. மூத்தவ, ஒரு கிறிஸ்தவ பையன் கூட ஓடி போயிட்டா, அவ தங்கச்சிங்க கதி என்ன ஆகுறது? அதை நினைக்கும் போது என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு நளினி. அதனால கோபிக்காக கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என் வேதனையை சொல்ல, உன்னை விட்டு எனக்கு வேற யார் இருக்காங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத, நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ முதல்ல இந்த டீயை குடி. குடி. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு குழந்தையா நீ? குடின்னு சொல்றல்ல. நளினி, அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே. வீட்ல இருந்து அக்கா வந்திருந்தாங்க. என்ன, ஏதாவது பணம் தேவைப்படுதா? ஐயா இல்லங்கிறதுக்காக கேக்க தயங்க வேண்டாம். பிரச்சனை பணத்துக்காக இல்ல. கோபிகா. கோபிகாக்கு என்னாச்சு? அவ ஒரு கிறிஸ்டியன் பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஓ. கோபிய கொஞ்ச நாளைக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டுமா? அந்த பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. கோபிகா நம்ம வீட்டு பொண்ணுதான். ஆனா இங்க கொண்டாந்து நிறுத்துறதுன்னா அதுவும் ஐயா இல்லாத நேரத்துல. எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. ஒரு கஷ்டம் வந்தா யாரும் இல்ல எனக்கு உதவி செய்யறதுக்கு. வேலைக்காரி வேலைக்காரி தானே. நளினி, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. பின்ன வேற எப்படி பேச சொல்றீங்க? மூத்தவ ஒரு கிறிஸ்துவ பையனோட ஓடி போயிட்டானா? அவளுக்கு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? காதலிக்கிறவங்களை எப்போ வந்தாலும் சேர்த்து வைக்கணும், அதுதானே கரெக்ட். சரி தப்புங்கறதுல உனக்கு புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், அந்த கிறிஸ்துவ பையன் அவளை நிச்சயமா ஏமாத்திருவான். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல சின்ன. எனக்கு தெரியல சின்ன. நேரா போய் லெஃப்ட். தானியல் அண்ணே, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க பாருங்க. அண்ணா, ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க.
யார் இவன், புதுசா இருக்கா? நீ இந்த ஊர்ல பெரிய ரவுடியாம? இந்த சின்ன வட்டத்துக்குள்ள ரவுடிசம் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது பட்டப்பகல் மதம் பிடிச்சு நடக்கிற யானை மாதிரி இருக்கவங்கள பாத்திருக்கியா நீ? பார்த்த தாங்க மாட்டேன். பாத்திருக்க பாத்திருக்க, நிறைய பாத்திருக்கேன். மயக்க ஊசி பட்டு அந்த சாணி மேலேயே படுத்திருக்கிறத பாத்திருக்கேன். மத யானையா? யாரா நீ? சர்க்கஸ் பார்ட்டியா? ஆமாண்டா, சர்க்கஸ் பார்ட்டி தான். அதுல ரிங் மாஸ்டர். ஆட்டம் தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் க்ளோஸ். கோபிகா உனக்கு தெரியும்ல, அவ என்னோட சொந்தக்காரி. சொந்தக்காரியா? சூப்பர். சோத்துக்கு வழி இல்லாம அந்த குடும்பம் பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரனை நான் அங்க பார்த்ததே இல்லையே. சரி, இப்ப பாத்துட்டல. நான் சின்ன தம்பி. ஓ, நீ இனி அவளை பார்க்க கூடாது. மனசுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்னையோட நிறுத்திடு. என்ன நிறுத்த சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளர்லையே சின்ன தம்பி. விளைவுகள் பயங்கரமா இருக்கும். உன் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் நான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். இன்னொரு முறை நீ இங்க என்ன வர வச்சீன்னா உன்னோட கையும் காலும் வெட்டி காரடிக்கில போட்டு நான் இங்கே எடுத்துட்டு போயிடுவேன். ஏற அம்மா, யார் கூட அப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? காலையில இருந்து நானும் பாக்குறேன். எங்கடி உங்க அம்மா? உள்ள இருக்காங்க. உன்னை அக்கானு கூப்பிட்ட வாயால என்ன வேற ஏதாவது கூப்பிட வச்சிடாத. நான் ஏன் சொல்றேன் புரியுதுல? டேய், என்ன எங்க அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்ப மேட்டர் எல்லாம் உனக்கு தெரியாதா? ஒரு பெரிய வேலை செஞ்சுட்டு தான் உங்க அம்மா இங்க சைலண்டா நிக்கிறாங்க. நீ இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு எனக்கு காரணம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னமா விஷயம்? உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டா. உங்க சித்தி வேலை செய்யற வீட்டுல ஒரு பையன் இருக்கான்ல, சின்ன தம்பி, அவன் என் கையும் காலையும் வெட்டி டிக்கில போட்டுருவானா? காரணம் தெரியுமா? நான் உன்ன தொந்தரவு பண்றேனாமா? இங்க பாருங்க, இந்த டேனிய பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவனை உயிரோட கொளுத்திட்டு பைக்ல கட்டி ரோட்ல இழுத்துட்டு போவேன். பார், ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க. நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, இப்ப தூங்கிட்டு இருந்தாலும் என் கூட வருவா, புரியுதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்ச டேனியோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். வாடி. இந்தா உன் தங்கச்சிகளை கொடு, வேணா உன் மாமியாருக்கும் கொடு. அப்புறம் உங்க ஆத்தா கிட்ட ஒழுங்கா இருக்க சொல்லு. இதை உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தாரு. அவர் தான் தர சொன்னாரு. பண்ண முதல் தப்பு டேனியல காதலிச்சது. அது
குடும்பத்துக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் அவமானத்தை உண்டாக்கிடுச்சு. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பாரு, தானிய நான் மறக்கணும்னா அதுக்கு என்ன கொல்லணும்? கொல்ல வேண்டி, கொன்னுட்டு இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிறக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். நீ என்ன முயற்சி பண்ணாலும் அந்த டேனியல் கூட வாழலான் மட்டும் கனவு காணாத. தம்பி, நான் கோபிக்கா உட அம்மா பேசுறேன். சொல்லுங்க ஆண்டி. இன்னைக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்து கோபிகாவ காணப்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம். அவள் அந்த டேனியல் தான் கடத்திட்டு போயிருப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கோபிகா உடனே உங்க வீட்டுக்கு வந்துருவா. அவளை கொண்டு
போகாதீங்கடா, சொன்னா கேளுங்கடா, விட்டுருங்கடா, விட்டுருங்கடா. ஹலோ அக்கா, நான் தான். நம்ம கோபிக்கு அவ இங்கதான்க்கா இருக்கா? அவகிட்ட போன கூட கதவை தரங்க, கதவை தரங்க, தரங்க. இப்ப பேச வேண்டாம், ரொம்ப கோவத்துல இருக்க. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் அவளுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இப்படி எல்லாம் செய்யறது உன்னோட நன்மைக்காக தானே? நான் உங்களை கொன்னிடுவேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை கொன்னிடுவேன். வேண்டாம், வெளியே போடுங்க. என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறீங்கல்ல? நான் உங்களை கொன்னிடுவேன், கொன்னிடுவேன், எல்லாரையும் கொன்னிடுவேன். என்னோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க, எல்லாரையும் கொன்னிடுவேன். நான் செத்து போயிடுவேன். ஐயோ ஆண்டி, என்ன வெளியே போடுங்க. இல்ல கொன்னிடுவேன் ஆண்டி. நான் சொல்றேன், அவளை கொஞ்சம் விடுறீங்களா? காலையில எல்லாத்தையும் விளக்கமா நம்ம சொல்லலாம். கதவை தரங்க சொல்றேன்ல, கதவை தரங்க. ஆண்டி, ஆண்டி விடுங்க ஆண்டி. ஐயோ ஆண்டி, குட் நைட், குட் நைட். ஹலோ அங்கிள். ஆ சின்ன, நாங்க இப்பதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? என்னத்த பிரச்சனை? பிரச்சனைகளுக்கு பிரச்சனை கொடுக்கறோம் தானே இந்த சின்ன தம்பி. ஓகே அங்கிள், குட் நைட், குட் நைட், குட் நைட், குட் நைட். தேங்க்யூ, குட் நைட் சின்ன, வச்சிடறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராம இங்க ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்கறத மறந்துடாதீங்க. என்னங்க கவனிக்கிறீங்க? எந்த நேரமும் சின்ன தம்பி சின்ன தம்பி தான். ஒரு நாள் தானே பிரிஞ்சிருக்கீங்க? ஒரு நாள் கூட அவனை பிரிஞ்சிருக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பிரிஞ்சு எத்தனை நாள் வேணாலும் உங்களால இருக்க முடியும், அப்படித்தானே? அதுவும் என்னால முடியாது. நம்ம சின்னாவோட நிலைமை உனக்கு தெரியும்ல. சின்னாவோட அப்பாவுக்கு கூட உங்க அளவுக்கு வருத்தம் இல்ல. குருக்களுக்கு அவன் பையனா இருந்தாலும் ஒரு மகனோட பாசம் முழுமையா கிடைக்கிறது உனக்கும் எனக்கும் தானே ரமணி? அவன் ஒருத்தன் இருக்கிறதுனால்தான் பிள்ளைங்க இல்லைன்ற குறையே நமக்கு தெரியல. அம்மா பகவதி, அவனுக்கு நல்ல புத்தியை கொடுமா. எதுக்கு தேவையில்லாம இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அந்த டேனியல் ஒரு ஃப்ராட். வாயை மூடுறா. அந்த பேரை சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதா இருக்கு? டேனி ஆம்பள கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறவன். உன்ன மாதிரி அப்ப சம்பாதிச்ச காசு எடுத்து தின்னு கொழுக்கிறவன் இல்ல டேனி. என்ன பண்ற பா? என்ன விடு, நான் போகணும். என்ன விடு, காலங்கத்துல ஏன் இவ்வளவு அவசரமா வராரு? என்னவோ, அவன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, படிப்பறிவும் அவனுக்கு கிடையாது. எப்படி அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? எல்லாம் உன் நல்லதுக்காக தாமா சொல்ற. உன் மன வருத்தம் தீர்ற வரைக்கும் நீ சித்தி கூட இங்கேயே இரு. இந்த வீட்டுல உனக்கு எந்த குறையும் இருக்காது. டீ எடுத்துக்குடி. எஜமானனோட பையனுக்கு கூட்டி கொடுக்கவா என்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்னோட மானம் பறி போகும்போது கண்ணு மூடி காவலுக்கு தானே இருந்தீங்க நீங்க? கோபி, காவல் காத்ததுக்கு கூலி எவ்வளவு கிடைச்சது? சின்ன, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை காப்பாத்த ரட்சகனா போன நீ அவ வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க.
ஒரு பொண்ணோட கற்போட விலை என்னன்னு நான் உனக்கு எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? பதினோரு வயசுல இருந்து என் கைய பிடிச்ச வளர்ந்த நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நினைக்கவே இல்லடா. ஏன்டா அப்படி பண்ண? சொல்லுடா, சொல்லு. அவளோட வாழ்க்கைய அழிச்சிட்டியடா. அழாத என் பொண்ணு அவளோட தங்கச்சி மாதிரி இல்ல அவ பாத்துக்கணும். அந்த நம்பிக்கையில தானே நான் அவளை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தேன். நான் யாருன்னு குத்தம் சொல்றது? சின்னாவையா இல்ல அவனுடைய ஜாதக தோஷத்தையா? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நல்லதை சொல்லி வளர்த்துறதுக்கு ஆயுசு இல்லாம இருந்திருந்தா அப்புறம் எதுக்காக என்ன இப்படி பெத்து தொலைச்சீங்க? சின்ன தப்புகள் செஞ்ச அந்த தப்புக்கான பிராயச்சித்தம் செஞ்சிருவான். உனக்கு தேவையானதை எடுத்துக்க. எல்லாத்தையும் இங்கேயே மறந்து நீ கிளம்பலாம். பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன், அவளை கூட்டு போங்க. பணம் கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் நினைக்கிறியா? நான் எப்படிடா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியணும், நீ தெரிஞ்சுக்கணும். நான் இங்கிருந்து வெளியே போகணுமா வேண்டாமான்னு இந்த வீட்டோட எஜமானர் வந்து சொல்லட்டும். அப்ப நான் இங்கிருந்து போறேன். வழுதூர் ஜமீனுக்கு சவால் விட நீ இன்னொரு முறை பிறந்து வளர்ந்து வரணுண்டே. உங்ககிட்ட நான் கடைசியா சொல்றேன், உனக்கு தேவையானதை அதுல ஃபில் பண்ணிக்க. இங்க இருந்து கிளம்பு. அது நேத்து வரைக்கும் தான். நேத்து நடந்தத நீயே யோசிச்சு பாரு. நான் எங்க இருக்கணும்னு அப்ப தெரியும் உனக்கு. கஞ்சிக்கு இல்லாத உனக்கு ஜமீன் பரம்பரையில வாழணும்னு கேக்குதா? சொல்றதுனால பிரச்சனை தீந்துராது. இருந்தாலும் சொல்ற, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எல்லா நன்மைக்காக தான் சொல்ற. யாரோட நன்மைக்கு? எனக்கா இல்ல உங்க எஜமானரோட பையனுக்கா? என்ன பதில் தெரியலையா? நான் சொல்றேன், நீ பதறேன். இனிமே கண்ணு முன்னாடி பார்த்தா உன்ன கொண்ணே போட்டுருவ. நளினி, முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டு போ. தொடாதே. என்ன டேய், உன்னோட சந்தோஷம் எல்லாம் இன்னியோட முடிய போகுது. உன் பணத்து மேல காரை துப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த கோபிகா சாவா. கோபிகா, டேய், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. பாவம், அந்த ஏழை பொண்ணுக்கு நீ பண்ணது மிகப்பெரிய துரோகம்.
வாமா கோபிகா. அம்மா பாருங்க அக்கா வந்துட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா. நில்லடி, என்ன தேவை இல்லை உனக்கு? வீட்டு வாசப்படி தாண்டி காலை வச்ச காலை உடைச்சிருவேன். இந்த ரூம்லயே அடைஞ்சுக்கிறேன். மான மரியாதையோட வாழற அந்த குறுக்கள் வீட்டு பையன் மட்டும் வரலனா இந்நேரம் இவன் செத்துருப்பா. ஏய், உன்னோட காதல் கருமாதியெல்லாம் இதோட நிறுத்திக்கும். நீ யார கல்யாணம் பண்ணணும், யாரு கூட வாழணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். நான் சொல்றத கேக்கலன்னு கழுத்த நினைச்சு கொண்டு இங்கே புதைச்சிருவேன். நீ கொஞ்சம் இங்க இருந்து போறியா? நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போ, நீ போன்னு சொல்றல்ல. ஏய், இங்க இருந்து அம்மாவை கூட்டிட்டு போங்க. கோபிகா, அவங்க பெரிய கோடீஸ்வரனுங்க, என்ன செய்யறதுக்கும் தயங்க மாட்டானுங்க. உனக்கு நடந்த இந்த கொடுமைய கொச்சப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காதம்மா. நடந்ததுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ண நான் முயற்சி பண்றேன். அது வரைக்கும் நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லிடாத. ஹலோ, ஹவ் ஆர் யூ? டிராவல் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஒபாமா சைனாவுக்கு நூடுல்ஸ் சாப்பிட போனதுனால நாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் சுகரா மீட் பண்ணுவேன். பிரயாணம் நல்லா இருந்ததா? என்ன ரமணி, நல்லா இருக்கியா? நளினி மேம், நளினி மேம், எப்படி இருக்க? அமெரிக்கால பெருசா ஒண்ணும் இல்ல, ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்தேன். அமெரிக்கால இருக்கிற பிச்சைக்காரங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல தாண்டி பேசுறானுங்க. ஐயோ, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லக்குதான்ல, அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க. இதெல்லாம் என்னடி பெரிய லக்கு? இன்னும் உலகத்துல நான் கால வைக்க வேண்டிய இடம் நிறைய இருக்குல்ல. உன்னை மார்ட்டின் லூதர் கிங் கேட்டேன்னு சொல்ல சொன்னாரு. மார்ட்டின் என்ன கேட்டுதான் சொன்னாரா? ஐயோ, என்ன மறக்கலையே? மறக்க முடியுமா? அந்த அளவுக்கு எம்எல்ஏ இஷ்டமாச்சே. மார்ட்டின் லூதர் கிங்கா? குருக்களையா வர இந்த சமயத்துல அவங்க இங்க இருந்திருக்கணும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாது. நளினி மேம் ஏன் இங்க வரல? என்னமோ நடந்திருக்கு. சம்திங் ராங். எதிர்பாராம எல்லாம் நடந்துருச்சு. கேது இப்ப நடக்கிறதால இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. உயிர் போகாம தப்பிச்சது நம்ம பெரியவங்க செஞ்ச புண்ணியம். நளினிக்கு நம்மளை விட்டா உதவி செய்யறதுக்கு யார் இருக்கா? சின்னாவை பத்தி தெரியும்ல, என்ன ஏதுன்னு தெரியறதுக்குள்ள அவனை போய் அடிச்சிட்டான். அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். சக்கரபாணி, அந்த ஹாஸ்பிட்டல் செலவு மொத்தத்தையும் நாம ஏத்துக்கணும். இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துரு. அப்புறம் அவனுக்கு என்ன தேவை இருந்தாலும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துரு. சரி. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். கோபிகாவுக்கு நடந்த விஷயம் இப்பத்துக்கே குருக்களுக்கு தெரிய வேண்டாம்.
நேரம் வரும்போது நானே சொல்றேன் நளினி. குருக்குலையாவை சங்கடப்படுத்தாம கோபிகாவோட விஷயத்துக்கு நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். எனக்காக நீ சம்மதிச்சே ஆகணும். சின்ன தம்பி, நான் ஒரு தாயத்தை செஞ்சு கொடுத்தா அதை நீ கையில கட்டுவியா? கோவில்ல உனக்காக சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கு, அதை மனப்பூர்வமா செய்யணும். உன்னோட நேரம் ரொம்ப மோசமா இருக்கு. நானும் கூட வரேன். சாரி, எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. எதையும் வேண்டான்னு சொல்றது சுலபம், ஆனா இது வேணும்னு நினைக்கிற காலம் வரும்போது அந்த ஏமாற்றம் தாங்க முடியாது. இந்த பாழ போன ஜென்மத்தை நான் யார்கிட்ட கேட்டா வாங்கின? நீ சொல்ற மனுஷனோட மேஜிக்கால பிறப்புங்கிறத கேட்டு வாங்க முடியாது, ஆனா பிறவியில செயல்களை மாத்த முடியும். விதிய முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறது இறைவனோட அருள். பூஜை ஹோமம் இதெல்லாம் கஷ்டத்தை ஞாபகப்படுத்துற ஒரு பரிகாரம் தான். உனக்கு மனசு இருந்தா நான் சொல்றத தயவு செஞ்சு செய். இவர் தான் நான் சின்னாவோட தாய் மாம. அவன் பண்ணது மன்னிக்க கூடிய குற்றம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னோட எல்லா செலவுகளையும் நாங்க பார்த்துக்கிறோம். இந்த உனக்கு தேவையான தொகையை எழுதிக்க. வேண்டாம், அவன் என் உடலோட இடது பக்கத்தை நாசம் பண்ணிட்டான். என்னோட வாழ்க்கையையும் ஒரு ஆளோடது இல்லை, ரெண்டு பேரோடது. அதை திருப்பி கொடுக்க உங்களோட அந்த செக்கால முடியாது. நீங்க கிளம்புங்க. ஒரு நிமிஷம், நான் இந்த படுக்கையை விட்டு எழுந்தேன்னா அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அவன் கிட்ட போய் இத சொல்லுங்க, விட மாட்டான் அவனை. அங்கிள், இந்த மாதிரி எவ்வளவு மிரட்டல் நம்ம பார்த்திருக்கோம், அதுக்கெல்லாம் பயந்துருக்கோமா என்ன? இத அப்படி பார்க்காத, அவன் கண்கள்ல இருந்த வெறிய நான் பார்த்தேன். என்ன கண்? அந்த குழந்தை பையனை என்னை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஹூ இஸ் யா? இல்ல சின்ன, அவன் உனக்கு மிகப்பெரிய எதிரியா வருவான்னு என் மனசு சொல்லுது. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா நளினி மேம், எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனாங்கன்ற ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ, ஐ வாண்ட் ஒன் பேக். ஒன் மோர் பிளேஸ். நீ விஷயத்தை சொல்லு. ஒரு அழகான பொண்ணு இந்த வீட்டுக்கு வழி தவறி வந்துட்டா. வழிகாட்ட போன நளினி மேம் வழியை மறந்துட்டாங்க. அவங்க வழியை கண்டுபிடிச்சு பொறுமையா வரட்டும். நீ கொஞ்சம் ஊத்து. வேண்டாம், நானே ஊத்திக்கிறேன். என்ன இது, ஃபாரின் சரக்குல கூட டூப்ளிகேட் வந்துருச்சே. தண்ணி. ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. சுத்தி வளைக்காம சொல்லு. நம்ம சின்னாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னா ஒருவேளை அவன் வாழ்க்கையில மாற்றம், இல்ல வாழ்க்கையில மாற்றம் ஏதாவது. என் கையில
அவனுக்கு சரியா பொருத்தமா இருக்கிற மாதிரி ஏழு பொண்ணுங்களோட ஜாதகம் இருக்கு. வழுதூர் ஜாமீனோட பேரை கேட்டுத்தான் எல்லாரும் அவங்க அவங்க ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்ததுல சீஃப் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணனோட பொண்ணுதான் ஒண்ணு. அவ ஜாதகத்துல 10க்கு 10 பொருந்தது. எனக்கும் அதுல முழு சம்மதம் உண்டு. ஆனா 28 வயசுக்கு முன்னால அவனுக்கு கல்யாணம் நடந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். வலது கால எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணுக்கு சின்ன தம்பியால உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு விஷ பரீட்சைக்கு நான் தயாராகணுமா சொல்லு. வேண்டாம், அதை யோசிச்சு பார்க்க கூட என்னால முடியல. கடவுளே, நளினி அவங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. இவர் தான் மாப்பிள்ள. வணக்கம். உள்ள வாங்க கோபி. அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. உண்மையை சொல்ல போனா நீ ரொம்ப குடுத்து வச்சு வா கோபி. வந்திருக்கிற பையன் குறுக்களையாவோட சொந்தக்காரான். எந்திரிச்சு வாமா. இப்ப வந்துடுற நளினி பொண்ணோட சின்னம்மா. அந்த பரதேசியே நினைச்சிட்டு உட்காந்துருக்காத, உன் ஆசை நிறைவேறாது. எழுந்துரு சொல்றேன். என்னக்கா இது, வர சொன்னா வரமாட்டேங்கிற? நீ போய் முதல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வை, நான் அவளை கூட்டிட்டு வர. போ போன்ற கோபி. அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல, ஒரு தடவை நீ அவங்கள பாத்துரு, அதுதானே நம்மளுக்கு மரியாதை. ரொம்ப நல்ல பையனா, நல்ல குடும்பமா, அந்த கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு. நீ வேண்டான்னு விளக்கிடாத கோபி. எந்திரிச்சு வாமா. கடவுளே நீ வாமா, எல்லாம் நல்லதுக்குதான். இவகிட்ட கூட வாங்கிக்கமா. இதான் கோபிகா, எடுத்துக்கங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா தலையாட்டினா போதும், உடனே முகூர்த்தத்தை பார்த்தலாம். இவர் கூட எனக்கு கொஞ்சம் பேசணும். அதனால என்ன, தாராளமா பேசு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா இது ஒரு அவமானம் தான். எனக்கு எல்லாமே தெரியும். ஸ்ரீதனங்கிற பேர்லயோ காம்போசிஷன்ங்கிற பேர்லயோ சக்கரபாணி அங்கிள் லட்சக்கணக்கில் தரேன்னு சொன்னார். ஆனா நான் ஒத்துக்க காரணம் சின்ன தம்பி. சின்ன தம்பியோட அப்பா எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. அவன் தெரியாம செஞ்ச ஒரு தப்ப நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எனக்கு ஒன்னு பிடிச்ச, கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத. சம்மதம். ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். சொல்லு. ஒரு ஆளை கொள்ளணும். முடியுமா உங்களால? ரகசியமா வேண்டாம், என்னோட கண்ணு முன்னாடியே கொள்ளணும். என்ன முடியுமா? ஒரு ரவுடியா இருந்தாலும் போதும். கடவுளே, என் கண்ணு முன்னாடியே ஒருத்தனை வெட்டி கொள்ற அளவுக்கு தைரியசாலியா இருக்கணும்.
அடக்கடவுளே. வீட்ல யாரு? யாரும் வீட்ல இல்லையா? நான் உள்ள வரலாமா? நீ தைரியமா உள்ள வா சரசு. அவன் இனிமே யாரையும் வரட்ட மாட்டான். ஏன்னா அவனால இனி நடக்கவே முடியாது. எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்தா இத வச்சுக்க. கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது, என் கையில இருக்கிறத நான் உனக்கு கொடுக்கறேன். சரசு அட, இத வாங்கிக்கன்னு சொல்றல, இந்தா இத வச்சுக்க. நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போற வழிய பாரு. அவனை இந்த நிலைமையில என்னால பாக்க முடியல. அவனை இந்த கதிக்கு ஆளாக்குனவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நாசமா போயிருவாங்க, நாசமா போயிருவாங்க. கோபிகா, 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 எங்கடி போற? மரியாதையா உள்ள போ. எனக்கு அவரை பார்த்தே ஆகணும். வேண்டாம், உன்னை நான் வழி அனுப்ப மாட்டேன். என்ன அவர் தூக்கிட்டு போவன்ற பயம் எல்லாம் இனிமே உங்களுக்கு வேண்டாம். அவரை தான் ஒரு நடப்பணம் ஆக்கிட்டீங்களே. நீ ஏன் என்ன பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல? ஏன் உன் மனசு மாறிடுச்சா? நமக்காக அப்பா வீட்டுல காத்துட்டு இருக்காரு, வந்து வண்டியில ஏறு. வேண்டாம், மாமா கிட்ட சொல்லிடுங்க, இனிமே அவரோட கனவுகள்ல இந்த கோபிகா இருக்க மாட்டான்னு. உங்க கோபிகா செத்து போயிட்டான், எல்லாரும் சேர்ந்து அணு அணுவா கொண்டுட்டாங்க. இது கோபிகாவோட உயிரில்லாத ஒரு ஜடம். நான் நேசிச்சது உன் மனசுதான், அதை நாசம் பண்ண யாராலையும் முடியாது. வேண்டாம், அந்த மிருகத்தோட முகம் என்னோட மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா வாழ முடியாது. கெட்டு போன என்ன வச்சு நீங்க உங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்க வேண்டாம். நீங்க நீங்க என்ன மறக்கணும் முடியாது, என்னால உன்னை மறக்க முடியாது. எனக்கு நீ வேணும், சொல்லு. அதுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு. கதவத்துற கோபிகா, கோபிகா, நான் என்ன செய்யணும் சொல்லு. சொல்லு, நான் என்ன செய்யணும்? அவனை கொலை பண்ண அடுத்த நிமிஷமே நீங்க எனக்கு தாலி கட்டணும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சாகுற வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பேன். எனக்காக நீங்க இதை செய்வீங்கல்ல? அவனை கொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வந்து தாலி கட்டுறேன். போலாம். என்னங்க? அவனோட மரணத்தை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கலாம்ல?
தைரியமா இரு. சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு கண்ணீரோட புனிதத்தை கெடுத்துறாதீங்க. அம்மாடி சொல்லுக்கா. அக்கா இல்ல, நான் அக்காவோட பொண்ணு. என்னம்மா விஷயம்? நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கேன். சார், தேங்க்யூ. அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவளா போயிட்டேன்டா நானு. இத நான் தான் போய் அவகிட்ட சொல்லணுமா? சின்ன, இங்க பாருடா, என்ன இவ்வளவு கொடுமைக்காரியா ஆக்கிடாது. உன்ன நான் என் புள்ள மாதிரி இல்லடா வளர்த்திருக்க. நோ நோ, யாரு என்ன சொன்னாலும் சரி, அவ வயிற்றுக்குள்ள இருக்கிறது இனிமே ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க கூடாது. இல்லடா நோ சின்ன. நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஆமா. இனி என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நோட்டை வச்சுதானே உனக்கெல்லாம் கணக்கு சொல்ல தெரியும். ஆனா அந்த கணக்குக்குள்ள அவ அடங்க மாட்டா. என்னால இந்த ஜமீனுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. குடும்பம் இல்ல, அவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு என் மனசு சொல்லுச்சு. வா எழுந்துரு, எழுந்திருச்சு வான் சொல்றேன்ல. வா, அம்மா சொல்றேன்ல, வா. விடுங்க விடுங்க, நான் வரேன். வந்து வண்டியில ஏறு. எங்க போக? எங்க வேணாலும் போலாம். உலகத்தோட எந்த மூலைக்கும். உலகத்தை சுத்தி பாக்குற மூட்ல நான் இல்ல. பாடி கொஞ்சம் வீக். தம்பி, அவ வருவாப்பா. ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலி கட்டிடுங்க தம்பி, அப்புறம் எங்க வேணாலும் வருவா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். வழுதூர் சின்ன தம்பியோட பொண்டாட்டி ஆகிற யோகிதா இருக்கா உன் பொண்ணுக்கு? அவ வயித்துல வளர்ற அந்த கருமத்தை அழிக்க தாண்டி கூப்பிடுறேன். ஏண்டா இந்த கொடுமையை செய்யறதுக்காக என் பொண்ணை தாண்டி வந்த? அம்மா, அவனை விடுங்க. இப்படி சொல்றதுக்காக நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். கேர்ள்,
இனி சொல்லி புரிய வைக்க வேண்டாமே. வந்து வடியில என் வாழ்க்கையை நாசம் பண்ண ஒன்னு அழிக்க கடவுள் எனக்கு கொடுத்த வரம் இது. இதோட வளர்ச்சி உன் அழிவோட ஆரம்பம். இதோட ஆயுச முடிவு பண்றதே நான் தாண்டி. அது ஒன்னால முடியாது. உன்னோட அப்பா கிட்ட போய் கணிச்சு பார்க்க சொல்ல, அப்ப தெரியும் இதோட ஆயுசு. என்னடி சொன்ன? கொள்ள விட மாட்டேன். அழிக்கணும் நினைச்சனா அதுக்கு முதல்ல என்ன கொல்லணும்? என்ன தடுக்காதீங்க, இது நான் எடுத்த முடிவு. கவலோட சம்மதமும் தேவை. எனக்கு யாரோட சம்மதம் தேவையில்ல. வாழ்க்கையில திருத்த முடியாத மிகப்பெரிய தப்ப இனி நீ செய்யக்கூடாது. கோபிகா வயித்துல வளர்ற குழந்தைய நான் வளர்த்து காட்டுறேன். இந்த சக்கரபாணியோட வாரிசா. குழந்தைங்க இல்லாத எனக்கு அந்த கடவுள் கொடுத்த பாக்கியமான நினைச்சுக்கிறேன். இதனால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. இனியும் நீ தேவையில்லாத சாபங்களை வாங்கி குருக்களை உயிரோடு கொன்னிடாத. நாளைக்கு கோபிகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவள் பிரசவத்தை நான் பார்க்குறேன். நம்ம சின்னாவோட குழந்தையாச்சே, ராஜா மாதிரி நாம் வளர்க்கலாம். நீ எல்லாத்தையும் யோசனை பண்ணி தானே சொல்கிற. நாளைக்கு அந்த குழந்தைகால நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன இப்படி சொல்கிறீங்க? வழுதூர் அம்மன் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாக இதை நான் நினச்சிக்கிறேன். வழுதூர் நாராயண ஜோதிடரின் ராசி பலகையில் ஒரு புதிய ஜென்மத்தின் ஜாதகம் ஒன்று கணிக்கப்படுகிறது. சொந்த பேரனின் ஜாதகம் என்று கூட தெரியாமல். சின்ன, அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்குடா. ஆண்டி, இவ வாழ்க்கை பூரா சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணம் இதுல இருக்கு. இதுக்கு மேல வேணாலும் கொடுக்கலாம். எல்லாம் இங்க முடிஞ்சது. குழந்தைய கொடுத்துட்டு இவளை இங்க போக சொல்லுங்க. நான் பெத்துக்கிட்ட என் குழந்தைய நான் தான் வளர்ப்பேன். உன்னை ஜெயிக்கிறதுக்காக
உனக்கு நான் ஜெயிக்கணும்ல? ஆமா, நான் உன்னை ஜெயிக்கணும். நீ இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போடி. சின்ன, நான் உன் அம்மாவா சொல்றேன். தாய்ப்பால்ல தாண்டா குழந்தையோட உயிரே இருக்கு. தயவு செஞ்சு அவனுக்கு அனுமதி கொடுறா. ரெண்டு மாசத்துக்கு அவன் இங்க இருக்கட்டும்டா. சொல்றத கேளு சின்ன, உன் குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுறா. ரெண்டே ரெண்டு மாசம். சரி, அதுக்கப்புறம் இவன் இங்க இருக்கவே கூடாது. சரி. இது உன் எந்த ஃப்ரெண்டோட குழந்த? சொன்னா உங்களுக்கு புரியாது. இவ்வளவு விசேஷமான ஒரு ஜாதகத்தை என் வாழ்க்கையில நான் கண்டதே இல்லை. பஞ்சமகா யோகத்துல ஒரு புருஷ ஜனனம். அப்படியா? மாளவிகா யோகத்துல சுக்ரனோட திசை 23 வருஷம். அதுக்குள்ள கல்வி, கீர்த்தி, செல்வம் இதெல்லாம் வந்து குவியும். அப்புறம் 6 வருஷத்துக்கு மேடத்துல சூரிய உச்சத்துல இருக்கும். இந்த குழந்தை உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய ஆளா வருவான். இப்ப நான் சொல்ற விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிய வேண்டாம். ஜனனம் கணாந்த தோஷத்துல நடந்திருக்கு. கணாந்தோ சோஜனா பதோ, இந்த மாதிரி தோஷங்கள் அப்பாவோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். தெளிவா சொல்லணும்னா, குழந்தை முட்டி போட்டு தவழ்ற காலம் வரைக்கும் தான் அவனோட அப்பாவுக்கு ஜாதக பிரகாரம் ஆயுசு காலங்கிறது விதி. நினைச்சதை விட சீக்கிரமாவே பலன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. விதியை யாராலையும் தடுக்க முடியாதா? நீங்க நம்புற மாதிரியே நானும் நம்பணுமா என்ன? வள்ளுதூர் குருக்கழகியா எழுதி வச்சிருக்காரு, அதுல எந்த தப்பும் இருக்காது. இதை நீ நம்பித்தான் ஆகணும். நடந்தது எல்லாமே அதுக்கான சாட்சி. சாட்சி? உங்க அம்மா உடம்புல எந்த விதமான நோயும் இல்லை. ஆனா அவர் கணிச்சு சொன்ன அதே நாள் என் தங்கச்சி இறந்துட்டா. நடக்கும்னு அப்பா சொன்னது எல்லாமே நடந்து முடியட்டும். என்ன நடந்தாலும் சரி, சாகிறதுக்கு எனக்கு பயம் இல்லை. இல்லடா, உன்ன மரணத்துக்கிட்ட நான் ஒப்படைக்க மாட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. பைத்தியமே பிடிக்குது. நான் யார நம்புறது? குருக்களை எவையா? உன்னையா? இத்தனை வருஷமா செல்லமா வளர்த்த உன்ன நான் இழந்து போகணுமா? 5-6 மாசத்துக்கு அப்புறம் நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டியா? எனக்கு வைகரிசி போட வேண்டிய நீ இந்த வீட்டு முத்தத்துல உயிர் இல்லாம போடமா படுக்கிறத நான் பாக்கணுமா? ஐயோ, இத நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன். இத நான் ஒரு காலம் நம்பவே மாட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லாம் ஏமாத்து வேலை. எல்லாமே ஏமாத்து வேலை. ஜாதகம், ஜோசிய, இது எல்லாமே ஏமாத்து வேலை. என்ன திடீர்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? தண்ணி தான் அடிச்சிருக்கியா? சில உண்மைகளை சொல்லும் போது அப்படிதான் தோணும். குழந்தை முட்டி போட்டு தமிழ் போது அதோட அப்பா இறந்து போயிடுவாருன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? எவனோட கணக்கு பிள்ளை சித்திரகுப்தனா? இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறதுக்கு அது உன் குழந்தையா என்ன? யாரோட குழந்தையா இருந்தா? இந்த விஷயத்துல ஜாதகம், ஜோசியம் எதுவுமே பலிக்காது. கண்டிப்பா பலிக்காமையே போட்டு. சக்கரபாணி, கெட்ட விஷயங்களை நான் ராசி பலகையில பார்க்கும்போது அது பலிக்கணும், அதனால என்னோட பேர் வளரணும்னு நான் என்னைக்கு நினைச்சதில்லை. அந்த கெட்டதெல்லாம் பலிக்க கூடாதுன்னு மனசுல பிரார்த்தனை செஞ்சுட்டுதான்
நான் எதையுமே சொல்லுவேன். இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கணுமே. நான் பிரம்மாவும் இல்ல, யம தர்மனும் இல்ல. செஞ்ச தப்புகள்லாம் சொல்றதுக்காக தான் கடவுளை தேடி வந்திருக்கேன். இந்த மாற்றத்துக்கான காரணம் நீங்க கணிச்சு சொன்னது என்னோட மரணம் தான். அந்த குழந்தையோட அப்பா நான் தான். ஜென்மம் தன் புண்ணியம் உன்னை நான் கலந்தேனே, காலத்தின் கையில் காதல் போய் விழுந்தோடும் அந்த கண்களிலே பூங்குழல்கள் மெல்ல மழை போல் தூவும் பூவிழிகள்
பகலே துணை புரிவாயோ, பறவைகளே சிறகினை தாரீரோ, விழியேவும் ஊய்மையோரம் இதயம் தாளமிடும் கனியே, விழி நீரினையும் அரும்பே அரும்பே பகலே துணை புரிவாயோ. நீலகண்ட சாஸ்திரி என்ன சொன்னாரு? பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஆறுதலுக்காக வேணா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. ஏழு நாளைக்கு மகாமிருத்துஞ்ச ஹோமம், அதோட பிரார்த்தனையும் ஒரு முயற்சி தான். அதுக்கு நீலகண்ட சாஸ்திரியும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகத்துல பரிகாரம் ஒன்று எதுவுமே இல்லை. ஆறுதலுக்காக தான் இதெல்லாம். வணக்கம் அக்கா. உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஒரு விஷயம் பாக்கி இருக்குல்ல, வீட்டுக்கு வர மருமகளுக்கு வாழ்க்கையே வேதனையா இருக்குங்கிறத கணிச்சேன். ஆனா அதுக்கு அதிகமாவே அவ அனுபவிச்சிட்டா, அதனால இனி அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்ல இல்லையா? ஏழு நாள் பூஜை இருக்கு, அது முடிஞ்சா கல்யாணம். கடவுளே, என் பையன் பிறப்பால ரொம்ப நல்லவன், தோஷம்தான் மாத்திடுச்சு. நல்ல தாம்பத்திய வாழ்க்கை அமையணும்னு அம்மனோட கோவிலுக்கு போய் ரெண்டு பேரும் உங்க மனசார வேண்டிக்குங்க. நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கு அவ ஆசை தருவா. எங்க போன்னு சொல்ல சொல்றேன். லெஃப்ட் போ. ஹே, கோவிலுக்கு போறேன்னு சொன்ன? நான் கும்பிடுறேன் என் சாமியோட கோயில், இதுதான். மாமா, மாமா, ஆ வா வா. உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு உங்க அம்மா ஊரு பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமே. சரஸ்தான் இங்க வந்தப்ப சொன்னா. ஆமா, உண்மைதான் மாமா. குருகுலோட வீட்டுல இப்ப ஏதோ பெரிய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச மறுநாளே கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். கடைசியில நானும் என் பிள்ளையும் உன் முன்னாடி ஒரு ஜோக்கர் ஆயிட்டோம். என் பிள்ளைய கொலை பண்ண பார்த்தவன நீ கட்டிக்க போற. நல்லாயிரு, சந்தோஷமா இரு. என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? பூஜை முடியற அந்த நிமிஷம் என்னோட டேனி வருவார.
நீங்க வாங்கி கொடுத்த இந்த தாலி கொடியே டானி கிட்ட கொடுக்கணும். பூஜை முடியற அன்னைக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். டானியோட மனைவியாக அவனோட வீட்டு முன்னாடியே அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடணும். அவனை கொண்ட அதே கையோட அந்த நிமிஷமே டானி என் கழுத்துல தாலி கட்டணும். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீ மனசார கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கட்டும். அடுத்து எந்த கோவிலுக்கு போனோம்? வண்டி எடு. வாழ்னு மட்டும் ஆசைப்படாத, என்னோட டானி கையால தான் உனக்கு சாவு. டேனி, சின்னா
ஹோமத்துல நல்ல அறிகுறிலாம் தெரிஞ்சது. வழுதூர் குருக்களையா கணிச்சு சொன்ன விஷயங்கள்லாம் மாத்துறதுக்கு ஹோமத்தால முடியுமா? என்ன முடியும், அதுக்காக தானே இந்த பூஜைகளை நாம செய்யறோம். கடவுள்கிட்ட கடைசியா கொடுக்கற கருணை மனம். அப்படி நினைக்கிறதுலயும் தப்பில்ல, மனுஷங்களால முடியாதது தெய்வங்களால முடியும்னு நம்பலாம். வாழ்க்கையில நிறைய தப்புகள் செஞ்சிருக்கேன், அதை எல்லாத்தையும் திருத்தணும். ஆசைப்படாம இருந்தோம், ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்டேன். அவனை எனக்கு கொஞ்சனும் சக்கரபாணி அங்கிள்னு சொல்லி உங்க கூட நான் ரொம்ப நாள் வாழணும். ஆனா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கும் போது சின்ன அழாத, சின்ன 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 அழாத. என்ன பெத்ததுக்காக உங்களை நான் நிறைய திட்டியிருக்கேன், என்ன மன்னிச்சிருக்க. என் உயிர் போனதுக்கு அப்புறம் உங்களோட உலகத்துக்கு நான் வரப்போறேன். இங்க எனக்கு கொடுக்காத பாசத்தை எல்லாம் நீங்க அங்க எனக்கு கொடுக்கணும். ஐயா, இந்த அப்பாவை தவிக்க விட்டுட்டு அம்மா கிட்ட போறதுக்காக நீ மனசார தயாராயிட்ட இல்ல? டேய், ஆசைப்பட்ட ஒரு மகனா நான் இப்ப மாறிட்டு இருக்கேன்ல. அப்பாவோட செல்ல பிள்ளையா கொஞ்ச நாளைக்கு வாடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. ஆயுசை கொஞ்சம் அதிகப்படுத்த உங்களோட சித்தியால முடியாதா? எனக்கு கொடுத்த நீ இப்படி ஒரு துயரத்தை எதுக்காக கொடுத்த? உனக்காகவே வாழ்ந்ததுக்கான தண்டனையா? வேண்டாம்மா, என் குலத்தை அழிச்சிடாத, அழிச்சிடாதம்மா. குலப்பெருமையெல்லாம் விட்டுட்டு முன்னால சாதாரண ஒரு அப்பாவா நிக்கிறேன். உலக நன்மைக்காக மாத்திரமே மந்திரங்களை உச்சரிச்ச என்னோட உதறுகள் முதல் தடவைய பிள்ளையோட உயிருக்காக உங்ககிட்ட பிச்சை கேக்குதுமா? சுயநலம் தான் தெரியும், என் உயிர் போனது என் ஆத்மாவுக்காக கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் சோறும் கிடைக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. அதுக்காக என்னோட ஆயுசு முழுசு உனக்கு கொடுக்கற, என் மகனுக்கு நீ கருணை காட்டு. வழுதூர் அம்மா, என் பிள்ளைக்கு நீ தான் உயிர் கொடுக்கணும். அம்மா, மகமாயி,
கோபி, என்ன இது? நாளைக்கு தானே கல்யாணம்? ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கல்யாணம் இல்ல சித்திமா, அலங்காரத்தை தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்போ கல்யாணத்துக்கு உண்டான நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ. நான் வீட்டுக்கு போய் அக்காவையும் தங்கச்சிகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. என்னடி சரியான ஆளு. உன்னோட கடைசி ஆசை இல்ல கொஞ்சம். உன்னை பார்க்கறதுக்கு என்னோட டானி வந்திருக்காரு. நீ ஆசைப்படுற மாதிரி நடக்கட்டும், ஆனா நாம ஆசைப்படுறத சில நேரங்களில் நடக்காத. அது விதி. மரணம் வரைக்கும் சின்ன Oh!
ராசி பலகையில தெளி வச்சது உண்மைதான். தப்பானது மனுஷனோட மனக்கணக்குகள் தான். தவழ ஆரம்பிச்சதுமே பெத்த தகப்பனுக்கு மரணத்தை கொடுத்த பிள்ளை. கர்ம வினையால உனக்கும் ஒரு அப்பம் கிடைப்பான். அதை தீர்மானிக்கிறதும் ஒரு மனுஷன்தான். கோபிகா, கர்ம வினையினால் இவர்கள் தந்தையும் மகனுமாக ஆயினர். மனிதன் மனிதனுக்கு விதிக்கின்ற தண்டனையின் காலம் புரிதலுக்கான காலமாகவும் இருக்கிறது. அந்த புரிதல் முழுமையடையும் போது இந்த குடும்பத்தையும் முழுமையாக்க அவள் வருவாள். காலத்தின் காயங்கள் மாறி அவள் வருவாள் என்று நாமும் இவர்களோடு நம்ப